जय सद्गुरुनाथ महाराज की जय। समर्थ रामदास स्वामी महाराज की जय। जानकी कांत स्मरणम जय जय राम राम। नम्मुडैय भारत देशम दैव अवतारंगल निगழ்ந்த देशम दैवंगले भूमिले அரசாட்சி பண்ணின தேசம். சாட்சாத் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தேசத்தை ஆண்டிருக்கார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா துவாரகாதீசனாக இருந்த தேசம் இது. தமிழ்நாட்டில் மீனாட்சி தேவி சாமலையாக ஆட்சி பண்ணியிருக்கா. அவரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொக்கநாத பெருமான் சுந்தர பாண்டியனாக ஆட்சி பண்ணியிருக்கார். அப்படி தெய்வங்கள் மனுஷ ரூபத்தில் வந்து ஆட்சி பண்ணின, தர்மஸ்தாபனம் பண்ணின அற்புதமான தேசம் நம்ம தேசம். அதுக்கப்புறமாக நிறைய ராஜாக்கள்லாம் நம்ம ராஜ ரிஷிகளாக ரொம்ப உத்தமர்களாக தர்மசீலர்களாக இருந்திருக்கா. அப்படி விவரங்கள் நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே கிடைக்கிறது. ராஜ ரிஷியாக இருந்த மகான்கள் ரிஷபதேவரை பற்றி, பரத மகர்ஷியை பற்றிலாம் கிடைக்கிறது. ஜனக மகாராஜா பற்றி ராமாயணத்தை தெரிஞ்சிக்க முடிகிறது. அப்படிலாம் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர்களாக, தர்மத்தை கண்ணாக வைத்து கொண்டவர்களாக, ஜனங்களெல்லாம் பிரஜைகளெல்லாம் குழந்தைகளாக பாவித்தவர்களாக, அப்படி வேத நெறிப்படி ஆட்சி பண்ணியிருக்கா நிறைய மகான்கள். தமிழ்நாட்டில் ராஜராஜோடன் இருந்தார், கர்நாடகாவில் கிருஷ்ணதேவராய் இருந்தார், மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருந்தார். அப்படின்னா இந்த ராஜாக்களெல்லாம் உலகம் இன்னைக்கும் நினைக்க கடமைப்பட்டிருக்கு. இந்த ராஜாக்கள் எல்லாமே மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய சாதுக்களை அண்டிண்டு அவளோட கிருப்பையினால் ஆட்சி பண்ணியிருந்தனால தான் தர்ம நெறியிலேருந்து விலகாமல் அவளால் ஆட்சி பண்ண முடிஞ்சது. ஒரு ஒரு காலகட்டத்திலையும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பகவான் சொன்னது போல், தர்மத்துக்கு ஹானி வரும்பொழுது பகவான் அவதாரம் பண்ணுறார். சாதுக்களாகவும் அவதாரம் பண்ணார். தன்னுடைய ஸ்வரூபத்தோடவே ராமச்சந்திரமூர்த்தியாக கிருஷ்ணச்சந்திர பகவானாக வந்தது போல வரார். அப்போ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்படி கேட்டுக்கொண்டு உத்தமர்களாக இருக்கக்கூடிய ராஜாக்களாக இருக்கிறவா தேசத்தில் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்கிறது சரித்திரத்திலேருந்து புராணங்கள்லேருந்து தெரிகிறது. அப்படி நம்ம தேசத்தில் சமீப காலத்தில் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேத தர்மத்துக்கு ஒரு ஆபத்து வந்து நம்ம கோவில்கள்லாம் இடிக்கப்பட்ட காலத்தில், ஜனங்கள்லாம் ஹிந்துக்கள்னு சொல்கிறதுக்கு பயந்துன்னு இருந்த காலத்தில், சாட்சாத்து பரமேஸ்வரனுடைய அம்சமான ஆஞ்சநேய சுவாமியே பூமியில் அவதாரம் பண்ணினான்னு சொல்ல முடியாத சமர்த்த ராமதாஸ் சுவாமியோட அவதாரம் நிகழ்ந்து, சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவருடைய பக்தராகி தொண்டராகி அவர் சொல்படி கேட்டுக்கொண்டு இந்த தேசத்தை முலேச்சர்கள்டேருந்து மீட்டாருங்கிற அற்புதமான ராமதாஸ் சுவாமியோட திவ்ய சரித்திரம். இந்த சரித்திரம் அவருடைய பக்தர் கிரிதர சுவாமிங்கிற மகானால சமர்த்த பிரதாப் அப்படிங்கிற பேரில் எழுதப்பட்டு மகாராஷ்டிரா மொழியில் உள்ளது. தமிழில் குரு லீலாங்கிற பேரில் ஒரு அழகான புஸ்தகம். இந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியறதுக்காக நாராயண பந்துன்னு ஒரு பரம பக்தர், சமர்த்த ராமதாஸ் சுவாமியோட பக்தர் அவர், அவரோட முயற்சினால் தமிழ் அது எழுதப்பட்டு அவருக்கு தமிழில், மகாராஷ்டிராவில், சமஸ்கிருதத்தில், ஆங்கிலத்தில் அப்படி பாண்டித்யம் உள்ளவர், பரம பக்தர், மகா பிரிவாளோட பரம கருணைக்கு பாத்திரமானவர், அவர் எழுதி அதை ராமதாஸ் சுவாமியோட பரம பக்தர் கணேச ராமதாசின்னு பேர் வில்லிவாக்கத்தில் இருக்கிற பெரியவர் அவர், அவருடைய புத்திரர் ஸ்ரீதர் அப்படிங்கிற ராமதாஸ் இவாள்லாம் நிறைய சமர்த்த கைங்கரியம் தமிழ்நாட்டிலேயே சென்னையில் பண்ணிட்டு இருக்கா. அவா முயற்சியில் அந்த புஸ்தகம் வெளியில் வந்தது. அந்த கணேச ராமதாசிங்கிற பெரியவர் ராமதாஸ் சுவாமியுடைய சிஷ்யரான ஸ்ரீதர சுவாமிகள்கிட்டே உபதேசம் வாங்கின்றவர். அந்த சமர்த்த பரம்பரையிலே இருந்து அவரை பற்றி நன்னா இங்கே ஜனங்களுக்கு தெரிகிறாப்பில் அவள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கா. மகான்களுடைய காரியங்கள்லாம் ஒரு காலகட்டத்துக்குள்ளே முடியறதில்லை. அவள் காலம் ஆனதுக்கு அப்புறமும் அவள் காரியம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் மகான்களோட பெருமைங்கிறது. அப்படி சமர்த்தருடைய அந்த தர்ம ஸ்தாபனம் எப்படி நடந்ததுன்னா, சிவாஜி மகாராஜாவோட நின்று போகாமல் எங்கெல்லாம் சமர்த்தர் திக்விஜயம் பண்ணினாரோ அங்கெல்லாம்
ஜனங்களுக்கு அதர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு நீங்கி தர்மத்தில் ஒரு ருச்சி உண்டாகும்படி பண்ணினார். தமிழ்நாட்டு விஜயம் பண்ணினார். அதெல்லாம் சரித்திரத்தில் நாம் விரிவாக சொல்லியிருக்கோம். சிவாஜி மகாராஜாவுடைய சகோதரர் வெங்காஜி அங்கே இருந்தார். அவருக்கு சமர்த்தனோட கிருப்பா கிடச்சிது. சமர்த்தனுடைய சிஷ்யரான பீமராஜ் கோஸ்வாமியோட கிருப்பையும் கிடச்சிது. இந்த வெங்காஜியோடைய பிள்ளையான ஷஹாஜி மகாராஜாவுக்கு ஸ்ரீதர ஐயாவாளுக்கு கைங்கறி மன்ற பாக்கியம் கிடச்சிது. அவருடைய பிள்ளையான சரபோஜி மகாராஜாவுக்கு சத்குரு சுவாமிகளுக்கு கைங்கறி மன்ற பாக்கியம் கிடச்சிது. அப்படி மகான்களுக்கு கட்டுப்பட்ட அற்புதமான ராஜாக்களாக இருந்திருக்கா. ஒரு குடும்பத்தில் ஒத்தருக்கு குரு சேவை கிடைக்கிறது பெரிய விஷயம். வம்சமாக கிடச்சிருந்துருக்குன்னா பெயர்பட்ட பரம்பரையாக இருக்கணும். அந்த வம்சத்தில் கடைசியாக வந்த மகாராஷ்டிர ராஜாவுக்கும் சிவாஜின்னே பேருன்னு மகாபிரிவா சொல்கிறார். அந்த சிவாஜி மகாராஜா, அவருக்கு அப்புறம் மகாராஷ்டிரா ராஜாக்கள் கிடையாது தமிழ்நாட்டில். அவர் விளையாத்துங்குடி பெரியவான்னு சொல்லக்கூடிய சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு கனகாபிஷேகம் பண்ணக்கூடிய பரமபாக்கியம் அவருக்கு கிடச்சிது. ஆச்சாரியால் யானை மேலே அம்பாரியில் உட்காத்தி வச்சு ராஜாவே சாமரம் போட்டாராம். அப்படி சாதுக்களுக்கு அடங்கினவாவா. அப்படி அந்த ராஜாக்களோட பெருமையும் அவளுக்கு அப்படி தர்மத்தில் ஒரு பிடிமானம் உண்டாகி ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்த்தின ராமதாஸ் சுவாமியுடைய பரம கருணையும் கைங்கரியமும் இந்த சரித்திரத்தில் விரிவாக சொல்லப்படுறது. அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் சத்குருநாதர் கிருபையால் கிடச்சிருக்கு. அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறதுக்கு என்ன வழின்னு கேட்டால், அந்த தர்மத்தில் ஒரு ருச்சியோடு நாமளும் நடந்து கொண்டு யதாசக்தி ராமதாஸ் சுவாமி மாதிரியோ ஸ்ரீதர ஐயாவாள் மாதிரியோ போதேந்திர சுவாமிகள் மாதிரியோ ஐயாவாள் மாதிரியோ நம்மாட்ட முடியாட்டா கூட, அதுபோல் நம்மளால் செய்ய முடியாட்டா கூட, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்ம அனுஷ்டானமும் தர்ம பிரச்சாரமும் அவசியம்ங்கிறது இந்த சரித்திரம் உணர்த்துறது. மேற்கொண்டு நமக்கு இந்த தமிழ் புஸ்தகத்தை அனுகிரகம் பண்ணின ராமதாஸ் சுவாமியோட பரம பக்தாளாக இருக்கக்கூடிய அந்த மகனீயர்களுக்கும் சத்குருநாதரோட கருணைக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு ராமதாஸ் சுவாமி சரித்திரத்தை நாம் அனுபவிப்போம். ஜெய் ஜெய் ரகுவீர சமர்த்தன்.